மூன்று பதினோராம் பாவகங்கள் சகோதர பாவகங்கள், ஆனால் இருதார குழந்தைகளுக்கு மூன்று பதினோராம் பாவகம் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஒருவருடைய தந்தைக்கு இரண்டு தாரங்கள் எனில், மூத்த தார குழந்தை இரண்டாவது தார குழந்தைகள் இருக்கு இல்லையா, முதல் தார குழந்தைக்கு இரண்டாவது தார குழந்தைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பாவகம் மூன்று பதினொன்றாம் பாவகம் பார்த்தால் சரியாக வருமா? இரத்த சம்பந்த உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் தம்பி தங்கைகளை பார்ப்பதற்கு மூன்றாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இரத்த உறவுகளுக்கு அண்ணனை பார்க்கக்கூடிய அமைப்பிற்கு மூத்த உறவுகளை பதினொன்றாம் பாவகத்தில், இந்த மூன்று பதினொன்றாம் பாவகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொள்ள முடியுமே தவிர, நிச்சயமாக அந்த மூத்த தாரத்து குழந்தைகள் இரண்டாவது தாரத்து குழந்தைகள் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னாலே கடுமையான பங்காளி பகை சண்டைகள் வருமே, அந்த மாதிரியான அமைப்புகளில் சரியாக வரல. சரி, அப்போ இரண்டாவது தாரத்து குழந்தைகள் மூத்த தாரத்து குழந்தைகளுக்கு என்ன சம்பந்தமான அமைப்புகளை பார்ப்பது அப்படிங்கிறத நான் கூட சில நேரங்களில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறேன். இதை பொதுவாக சகோதர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் நிலையை வைத்துத்தான் அறிய முடியுமே தவிர, அப்போதைய அதாவது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப வந்து எந்த தசாபக்தி அமைப்புகள் நடக்கிறதோ அதை வச்சு தான் பார்க்க முடியுமே தவிர, தந்தையின் அமைப்பு தாயின் அமைப்பு, ஒரு இளையதாரத்து பெண்ணாக இளையதாரத்து சகோதர சகோதரியாக இருந்தால் தாயின் தங்கை என்கின்ற அமைப்பில் வரக்கூடிய, அதாவது நான்காம் இடத்திற்கு மூன்றாம் பாவகமாகிய ஏழாம் பாவகத்தை வைத்து பார்ப்பது கூட சரியாக வரல. அதாவது சில நேரங்களில் அந்த மூத்த சகோதரம் இளைய சகோதரம் எப்படி அப்படி நம்ம சொல்கிறோம், பிரிக்கணும், பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்துருந்தா கூட, உண்மையில் இந்த மாதிரியான அமைப்பு, அதாவது இரண்டு தாரம், ஒருவர் மூத்த தாரமாக இருக்கிறார், அவருக்கு பின் இரண்டாவது தாரமாக தங்கையின் முறையில் ஒருவர் வாழ்க்கைப்படுகிறார் அப்படின்னா, அந்த பெண்ணை பற்றி பார்ப்பதற்கு இங்கே சொல்லப்படுகின்ற இந்த ஆறாம் பாவகத்தை லக்ன, அதாவது அந்த பையனுடைய ஆறாம் பாவகத்தை பார்த்தால் சித்தி அமைப்பும், அந்த பையனுடைய இரண்டாம் பாவகத்தை பார்த்தால் பெரியம்மா அமைப்பும் சரியாக வரும் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது நிச்சயமாக நிரூபிக்கப்படவில்லை. இது வந்து பலவிதமான ஆய்வுகளில் இந்த அமைப்புகள் சரியாக வரலை. ஆகவே நீங்கள் இப்போது கேட்டதைப் போல, அதாவது ஒருவனுடைய மூத்த தாரத்து குழந்தைகளை பற்றி பார்ப்பதற்கு அந்த மூன்று பதினொன்றாம் பாவகங்கள் உபயோகப்படுமா அப்படின்னா, நிச்சயமாக உபயோகப்படுவதில்லை. அப்போ எப்படி தான் அதற்கு பலன் பார்ப்பது அப்படின்னு சொன்னால், துலாம் லக்னம், துலாம் லக்னமாக இருந்து செவ்வாயும் லக்னாதிபதியும் எட்டில் மறைந்து, லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் எட்டில் மறைகிறார், லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்ற நிலையில் சுக்கரனும் செவ்வாயும் எட்டில் மறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுத்துட்டீங்க. எட்டில் மறைந்து சுக்கர தசை நடந்தால், சுக்கர தசை நடக்கும்போது லக்னாதிபதியை பாதிக்குமா அல்லது கலத்திரகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய மனைவியை பாதிக்குமா? இங்கேதான் நான் சொல்லுகின்ற 8-13 22 டிகிரி என்கின்ற அமைப்புகள் இங்கே வந்து விடுகின்றன. அதனை அடுத்து நீங்கள் சாரநாதன் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்கள், சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார்களா, அதாவது சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார்களா, சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார்களா, அல்லது ஏழாம் அதிபதியான செவ்வாயின் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து விட வேண்டும். இங்கே சூரியனுடைய கிருத்திகை ரெண்டாம் பாதத்திலிருந்து வருவாங்க, கிருத்திகை ரெண்டாம் பாதத்திலிருந்து இவர்கள் வந்தார்களேயானால் கிருத்திகை 2-3-4 பாதங்களாகிய, கிருத்திகை 2-3 பாதங்களாகிய இந்த பாத அமைப்புகளில் நவாம்சத்தில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதே போலவே ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் இருந்தால் அந்த 4 பாதங்களில் நவாம்சத்தில் இவர்களில் யார் சுப வீடுகளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டும். நவாம்சத்தில் நான் இந்த மாதிரியான கன்ஃபியூஸான கேள்விகளுக்காகத்தான் நான் நவாம்சத்துடைய சுபத்துவம் என்பதை சொல்லுகிறேன். அதாவது இப்போது இங்கே மனசில் நீங்கள் தேக்கிக்கங்க, இது வந்து ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தில் நீங்கள் கேட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான சிந்தித்து பதில் சொல்லக்கூடிய உங்களுடைய சொந்த ஜாதகமாக இருக்கலாம் அல்லது வேறொருவருடைய ஜாதகமாக இருக்கலாம், எட்டில் மறைவு சுபத்துவம் பாபத்துவம் அத்தனையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எட்டில் மறைஞ்சாலே சுபத்துவமாக இருந்தால்
ஒரு அமைப்பு இல்லை. சுபத்துவம் பாபத்துவம், மறைவு ஸ்தானங்களுக்கு சுபத்துவம் பாபத்துவம் என்பது ஒரு விதிவிலக்கு. அதை வந்து நீங்கள் அதனை வைத்தே என்ன செய்யலாம், என்ன செய்யும் கிரகங்கள் அப்படிங்கிறத கணக்கு போட்டலாம் அப்படின்றத சொல்லுவேன். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீர்களேயானால்